So next Krishna Devaraya, avaroda thodarchi da seringla. He built Krishna Swami temple. Avar katna temples enna appdin pathina Krishna Devaraya da nam paathukkorom. Adanudaiya thodarchi built Krishna Swami temple, Hazara Rama Swami temple, Vittala Swami temple seringla. Built Krishna Swami temple, Vittala Swami temple, Hazara Rama Swami temple seringla. Adanudaiya Vittala Swami temple appdinrathu அதில் இந்த விட்டலா சுவாமி டெம்பிள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் சேரியட் இருக்குது சரிங்களா. அந்த ஸ்டோன் சேரியட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் சேரியட் அப்படின்னு நம்ம சொல்றது எங்க இருக்கு அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய 50 ரூபாய் நோட்டு இருக்கு இல்லையா, இந்த புது 50 ரூபாய் நோட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹம்பி சேரியட் அப்படின்னு அந்த இதே போட்டிருப்பாங்க, ஹம்பி வித் சேரியட்னு போட்டிருப்பாங்க. அந்த ரதம் தான் என்னதுன்னா இந்த கோயிலில் விட்டலா சுவாமி கோயிலில் அவர் நிர்மாணித்தது சரிங்களா. ரொம்ப முக்கியம் சரிங்களா. இதை வந்து கேட்கலாம், இன்னைய வரைக்கும் அந்த கேள்வி வரலங்க டிஎன்பிஎஸ்சியில். இது நான் அன்னைக்கு நான் 2016-17 அப்போவே நான் அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், 2024 பின்னாடி என்ன இருக்குது சரிங்களா. இன்றைக்கியாவது நம்ம திரும்பி பார்த்துருக்கோமா, இன்றைக்கே நீங்கள் எடுத்தான் பார்ப்பீங்க, நான் சொல்கிறேன் எழுதி வச்சுங்க, நீங்கள் எடுத்தான் பார்ப்பீங்க 500 ரூபா நோட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது. இப்போ கூட ஓரளவு பார்த்துருப்பாங்க, அன்றைக்கெலாம் பசங்க சுத்தமாக இல்லை, எடுத்து எடுத்து பார்க்குறான் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது. அதுவாக பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டியது, நம்ம நம்ம இந்திய அரசு நமக்கு ஒரு நோட்டை கையில் கொடுக்குது, ஒரு புதிய ரூபாய் தாளை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது நமக்கு தெரியணும். சொல்கிறது புரியுதா, 10 ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னே நிறைய பேர் தெரியாது, அதில் இருக்கும் சில பேர் கூட தெரிஞ்சிருக்கலாம் பழைய 10 ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு, மிருகங்கள் இருக்கும், அதில் எத்தனை மிருகங்கள் இருந்துச்சு சரிங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது சரிங்களா. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், என்றைக்குமே அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவுன்ற புதிய 10 ரூபாய் நோட்டு, பழைய 500-1000 ரூபாய் தாள்கள், இதுக்கு பின்னாடி என்ன இருந்ததுன்றதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 100 ரூபா நோட்டு வந்திருக்கு, 10 ரூபா நோட்டுக்கு பின்னாடி ஒடிசாவுடைய கொனார்க்கு கோயிலுடைய சக்கரம் இருக்கும் சரிங்களா. 200 ரூபாய் தாளுக்கு பின்னாடி அந்த இந்த ஸ்தூபா சாஞ்சி ஸ்தூபா இருக்கும், சாஞ்சி ஸ்தூபிகள் இருக்கும். 50 ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது இந்த ஹம்பி கோயிலினுடைய ஸ்டோன் சாரியட், அது இருக்குது சரியா, ரதம், அந்த ரதம் வந்து இருக்குது, அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். 500 ரூபாய் தாளுக்கு பின்னாடி என்னது, ரெட் ஃபோர்ட் இருக்குது, ஷாஜஹான் கட்டிய, ஷாஜஹானும் உஸ்தத் இசா அகமது உஸ்தத் அகமது லவ்ஹாரி அவர் தான் ஆர்கிடெக்ட், அதை நான் நடத்தும் போதே நான் சொல்லியிருப்பேன் சரியா, அதெல்லாம் பார்த்து வச்சுருந்தேன் ரைட். அப்புறம் அதே மாதிரி அங்கே என்ன இருக்குன்னா அந்த சரிகமா பில்லர்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. சரிகமா பில்லர்ஸ்னால் என்ன சார், தட்டுனா ஓசை வரும், மியூசிக்கல் பில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தட்டும் போது ஓசை வரும். நீங்கள் அது நிறைய சவுத்துலேயுமே இருக்குதுங்க, இருந்தாலும் அங்கே வந்து அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது சரிகமா பில்லர்ஸ் அப்படின்னு. அடுத்து இவர் வந்து எல்லா கோயில்களுக்கும் கேட்வே அமைத்திருக்கிறார். கேட்வேனா என்ன, இப்போ நம்ம இந்த மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது இல்லை எந்த கோயில்னாலுமே நீங்கள் நுழையிறீங்க இல்லையா, இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலில் 4 சைடுமே கேட்வே இருக்குது, 4 சைடு. நாங்கள் என்னென்னா தெற்கு வடக்கு மேற்கு கிழக்கு கோபுரம் அப்படின்னு சொல்லி நார்த் டவர் ஈஸ்ட் டவர் வெஸ்ட் டவர் சவுத் டவர்னே அப்படி தான் பெயர்களே இருக்கும். அதனால தான் மதுரைகளில் வந்து எல்லா வீதிக்குமே பேர் எப்படி இருக்கும்னா கிழக்கு வீதி, கீழே வெளி வீதி, மேலே வெளி வீதி சரிங்களா, தெற்கு மாசி வீதி, எல்லாமே நாங்கள் டைரக்ஷன்ஸ் வச்சு தான் இங்கே வந்து என்னது கோயிலை சுற்றி சுற்றி சுற்றியே கட்டும் போது கோயில் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, 4 சைடுமே இருக்குது அப்படிங்கும் போது அதை சுற்றி சுற்றி கட்டுறாங்க வீடுகள்லாம் இப்படியே கட்டி 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 என்ன இருந்து இடையில இடையில கேப் இருக்கும், ஒரு ஒவ்வொரு ஸ்கொயர் கடையில இடையில கேப் இருக்கும், அதுதான் சந்து சந்தாக மாறுது. இப்படித்தான் அந்த வீதிகள் வந்து என்னது அமைக்கப்படுது. அதனால தான் இங்கே எல்லாமே என்னென்னா டைரக்ஷன் வச்சு தான் வீதிகளே சொல்லுவோம் சரிங்களா. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரோட்டில் வந்து என்னது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த லெவலில் இருக்கும். எந்த தெருக்கு நீங்கள் போனீங்கனாலும் மதுரையில் மட்டும் என்னது ஈஸியாக மெயின் ரோடு வந்துடலாம் சரிங்களா. சந்துக்குள்ளே போயிட்டோமே அப்படின்னு தெரியாமல் அதெல்லாம் இல்லை, உடனே மெயின் ரோடு வந்துடும், ஏன்னா அப்படி தான் இருக்கும் ரோட்ஸ் சரிங்களா. ஸோ அதான் அந்த மாதிரி இந்த கேட்வேஸ் இருக்கு இல்லையா, அதற்கு பேர் வந்து ராய கோபுரம்ஸ். இவர் அமைத்த கேட்வேஸ்க்கு பேர் ராய கோபுரம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நாகலாபுரம் அப்படின்ற ஒரு சிட்டியை நிர்மாணிக்கிறாங்க இவங்க பீரியட்ல, கிருஷ்ணதேவராயர் அவர்களுடைய பீரியட்ல. யார் நிர்மாணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய மனைவியார் சரிங்களா, அவருடைய மனைவியார் திருமலா தேவி அப்படின்றவங்க நாகலாபுரம் அப்படின்ற ஒரு ஊரையே நிர்மாணிக்கிறாங்க. இது யாருடைய நினைவாக நாகலாபுரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கிருஷ்ணதேவராயருடைய தாயார் நாகலா தேவி சரிங்களா, அவருடைய நினைவாக கிருஷ்ணதேவராயாவுடைய மதர் நாகலா தேவி அவருடைய நினைவாக இந்த இந்த சிட்டி இந்த நகரத்தின் பெயர் நாகலாபுரம் என்று சொல்றாங்க சரியா. அடுத்து எப்படி மராத்தியர்கள்ல அஷ்ட பிரதான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, 8 அறிஞர்கள் சொல்றோமோ,
இங்கேயும் எட்டறிஞர்கள் இருக்கிறாங்க அவர்கள்தான் அஷ்ட திக்கஜங்கள் அப்படின்னு தமிழ்ல அஷ்ட திக்கஜங்கள் அஷ்ட திக்கஜங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அஷ்ட திக்கஜாஸ் சரியா அதுல கிரேட்டஸ்ட் யாரு அப்படின்னா மொத்தம் எட்டு பேர் அந்த இதை நீங்க படிச்சிருக்கீங்க அது ரொம்ப முக்கியமான கேட்க மாட்டாங்க அந்த எட்டு பேர் சரிங்களா அதுல ரொம்ப முக்கியமானவர்கள் இருவர் அதுலயும் மிக முக்கியமானவர் யார் அப்படின்னா அல்லசாணி பெத்தண்ணா அல்லசாணி பெத்தண்ணா அப்படின்றவர் தான் மிக முக்கியமான ஒரு நபரா இருக்கிறார் அவரை என்னவென்று அழைக்கிறார்கள் என்றால் ஆந்திர பிதாமகன் ஆந்திர பிதாமகா அப்படின்னு அழைக்கிறாங்க அவருடைய முக்கியமான வேலைப்பாடு ஒர்க் என்ன அப்படின்னா மனு சம்பவம் அப்படின்ற நூல் மனு சரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க மனு சம்பவா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மனு சம்பவம் அவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா இருக்கு அடுத்து இந்த கோர்ட் ஜெஸ்டர் கோர்ட் ஜெஸ்டர்னா யார் சார் எப்படி அக்பருக்கு பீர்பாலோ அது போலதான் நீங்க அந்த கதைகள்லாம் படிச்சிருப்பீங்களா பீர்பால் கதைகள் தெனாலிராமன் கதைகள் ஏன் அவங்கள மட்டும் சொல்றாங்க ஏன் பெத்தண்ணா கதைகள்னு வரல ஏன் பட்டுமூர்த்தி கதைகள்னு வரல ஏன் வரல ஏன் தோடர்மால் கதைகள்னு வரல அவர்கள் எல்லாம் அதற்கானவர்கள் அல்ல தெனாலிராமனும் சரி அக்பரிடம் இருந்த பீர்பாலும் சரி இவர்கள் யார் என்றால் மக்களை மகிழ்விக்கக்கூடிய விகடகவிகளாக இருக்கிறார்கள் விகடகவி அதான் சரியான அர்த்தம் ஜோக்கர் அப்படின்னு சொல்லக்கூடாது ஜெஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு இடையான வார்த்தை வந்து விகடகவி அதாவது எதை பற்றியானாலும் பேசுவாங்க ரொம்ப காமெடியா பேசுவாங்க அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கும் அதாவது என்ன சொல்றது கிட்டத்தட்ட விவேக் சார் காமெடி பார்ப்பீங்க இல்லையா வடிவேலு சார் வடிவேலு ஐயா அவருடைய காமெடி பார்த்தீங்கன்னா சிரிப்பு வரும் எப்ப சொன்னா யாரோ ஒருத்தர் சொன்னா கூட அது சிரிப்பு வரும் ஆனா விவேக் சார் காமெடிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சொன்னா அது சிரிப்பு வராது அதை நீங்க சொல்லி பாருங்களேன் ஒருத்தர்கிட்ட அது சிரிப்பு வராது ஏன்னா அவரது வந்து கருத்தியல் ஒரு கருத்தியலான ஒரு என்ன சொல்ற ஒரு நகைச்சுவை அது போலதான் இவர்களுடைய எதுவுமே ரொம்ப கருத்தியலா இருக்கும் சரிங்களா சின்ன வயசுல படிச்சிருப்பீங்களே கிருஷ்ணதேவராயர் வந்து என்ன பண்ணுவாருன்னா குதிரைகள்லாம் வாங்கி கொடுப்பாங்களாம் மக்கள்கிட்ட குதிரைகளை ஒப்படைச்சிருவார் அரபுல இருந்து குதிரைகள் அதிகமா அந்த இருக்கு இல்லையா எனக்குள்ள வரும் சரிங்களா நான் சொல்றேன் இம்போர்ட்டட் ஹார்சஸ் ஃப்ரம் அரேபியா அண்ட் ஈரான் இங்க இருந்து குதிரைகள்லாம் வாங்கிட்டு வருவாரு வாங்கிட்டு வந்து மன்னராலேயே எல்லாத்தையும் வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொடுத்துட்டு மக்களுக்கு பணம் கொடுத்துருவார் சரிங்களா ஆனா மக்கள் என்ன பண்ணுவாங்க மன்னருக்கு பயந்து அவர் கொடுக்குற பணம் பத்தாது அந்த குதிரையை வளர்க்கறதுக்கு சரியா குதிரையை வளர்க்குறதும் யானை வளர்க்குறதும் ரொம்ப கஷ்டம் அது பத்தாது அவ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய செலவை கூட குறைச்சிக்கிட்டு குதிரைக்கு நல்ல கொள்ளு அது இதுன்னு வாங்கி போட்டு நல்லா இது பண்ணி வச்சிருப்பாரு நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்களா ஆனா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தெனாலிராமன் என்ன பண்ணுவாருன்னா அவர் கொடுக்குற காசுக்கு என்ன உண்டோ மன்னர் என்ன காசு கொடுக்குறாரோ அதுக்கு என்ன உண்டோ அதை மட்டும் வாங்கி நம்ம குதிரைக்கு போடுறது குதிரை வந்து லீனாயிரம் ஒரு நாள் மன்னர் வந்து கூப்பிடுவார் எல்லா குதிரையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா குதிரையிலும் கொளுத்து இருக்கும் ஆனா தெனாலிராமன் குதிரை வந்து நிக்க கூட தெம்பில்லாம இருக்குமா அப்பதான் தெனாலிராமன் சொல்லுவாரா அப்பதான் மன்னருக்கு அது புரியுது பாருங்க அப்ப நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம பண்றது வந்து ரொம்ப தப்பு அப்ப அப்புறம் அதுக்கப்புறம் மக்களுக்கு அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்குறாரு நிறைய பணங்களை கொடுக்குறாரு அவ எப்படி அவர் புனியார் உணர வைக்கிறாருன்னா இதுதான் நீங்க கொடுத்த காசுக்கு இப்படித்தான் இந்த குதிரை இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாரு நீங்க கொடுத்த பணத்துக்கு மன்னா இவ்வளவுதான் என்னால வாங்கிப்பட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப மன்னருக்கு அது புரிய வருது மன்னர் அதுக்கப்புறம் என்னது மக்களுக்கு மக்கள் பட்ட இன்னல்களுக்கு தேவையான பணங்களை திருப்பி அளிக்கிறார் சரியா இது இது வந்து என்னன்னா இது ஒரு காமெடியான ஒரு விஷயம்தான் ஆனா கருத்தை பாருங்க சரியா இப்படித்தான் இருக்கும் சரிங்களா ரைட் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெனாலிராமன் அவர் அவருடைய ஒர்க் என்னன்னா பாண்டுரங்க மகாத்தியம் பாண்டுரங்க மகாத்தியம் அவருடைய ஒர்க்கா இருக்கு சரிங்களா அவர் எழுதிய புத்தகமா இருக்குது அதுக்கப்புறம் நாயக் ஆர் நாயங்காரா முறை இவரது காலத்துல தான் நாயக்கார் நாயங்காரா சிஸ்டம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க இதுல என்ன என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஈச் பிராவின்ஸ் ஒரு ஒரு ஆளுநர் ஒவ்வொரு அந்த இடங்களுக்கும் ராஜ்யங்கள் ராஜ்யங்கள் சொல்லுவாங்க பிராவின்சஸ அதற்கு ஒரு ஆளுநர் இருக்கார் இல்லையா அவர் தான் நாயக்கர் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படி இது வந்து என்னன்னா இட்ஸ் லைக் அ இத்தா சிஸ்டம் ஃப்ரம் இல்துத்மிஷ் இல்துத்மிஷ் இருக்கிறார் இல்லையா இல்துத்மிஷ் குதுப்புதீன் ஐபக் முதல் முதல்ல அடிமை வம்சத்தை தோற்றுவிக்க ஐபக்கின் மருமகனான இல்துத்மிஷ் தான் முதல் முதல்ல இக்தா முறை கொண்டு வரும் இக்தா முறைனா என்ன ஜாகிர்தார் முறைனா என்ன ஜமீன்தாரி முறைனா என்ன எல்லாமே ஒண்ணுதான் அதே முறை தான் நாயக்கர் முறையும் ஏற்கனவே நான் படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஜாகிர்தார் முறைனா என்ன இக்தா இக்தானா என்ன சரிங்களா ஜமீன்தாருன்னா என்ன என்ன சொல்லியிருக்கிறேன் நிலங்களை அந்த நிலங்கள் அல்லது அந்த பிராவின்ஸையோ இல்ல அந்த இடத்தையோ அவர்களுக்கு ஆளுநர்களாக அவர்களை நியமித்து அந்த இடத்துல உட்கார வச்சுருது உட்கார வச்சு அதுல இருந்து வரக்கூடிய வருவாயை அவர்கள் சரியாக வாங்கி தங்களுக்கென்று ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு மன்னருக்கென்று ஒரு பங்கை கொடுப்பது இதுதான் வந்து என்னது இக்தா முறை ஜாகிர்தாரி முறை ஜமீன்தாரி முறை எல்லா முறையும் இதுதான் ஜாகிர்தாரி முறை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் என்னன்னா நீயே அதை நிறுவச்சுக்கோ நீயே பார்த்துக்கோ எனக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும்
இந்த ஜமீன்தார் இதெல்லாம் இவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுப்பாங்க. இங்கே வந்து என்னன்னா எல்லாத்தையும் நிர்வகிச்சுட்டு போக மிச்சத்தை ரெவன்யூவாக இருக்கும். அதே போல தான் என்னது இந்த நாயக்கு முறையும். ஸோ இட் இஸ் லைக் ரொம்ப முக்கியமாக ஜமீன்தார் ஜாகிர்தாரி அந்த விஷயத்தில் சொல்ல இவங்க என்ன ரொம்ப குறிப்பிட்டேன்னு சொல்கிறாங்க, இது இழுத்து விஷயம் இக்தா முறைக்கு இணையானது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ கேட்கலாம் சரியா. அப்போ அடுத்து இப்போ இதுலேருந்து இந்த மதுரைக்கு, மதுரை அப்படின்ற ஒரு ப்ராவின்ஸ் இருக்கு இல்லையா, மதுரை இவர்களுக்கு அடியில் தான் இருந்திருக்குது. அப்போ அந்த இடத்துல நாயக்கராக இருக்கக்கூடிய முதல் நாயக்கர் அவர் தான் விஸ்வநாத நாயக்கர் சரியா. அந்த விஸ்வநாத நாயக்கரும் அரியநாத முதலியார் அவருக்கு இணையா அவருக்கு வந்து உதவி புரியறதுக்காக அமைச்சர், அவர் தான் அமைச்சர் அரியநாத முதலியார்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். இவர்கள் நாயக்கர்கள் அங்கிருந்து வர்றவங்க சரியா. இவர் அரியநாத முதலியாருக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர்கள் அதுல இருந்து சப்பா, நாயக்கில இருந்து சப்பா யூஸ் பண்றது என்னன்னா இந்த முறை, எது இந்த பாளையக்காரர் சிஸ்டம் சரிங்களா. ஸோ இந்த பாளையக்காரர் முறையை வந்து கொண்டு வராங்க. பாளையக்காரர் முறைனா என்ன, இவர்கள் பிராவின்சஸாக பிரித்து கிருஷ்ணதேவராயர் அவர்கள் அவருக்கு கீழே நாயக்கர் முறையை கொண்டு வந்திருக்கிறார். பிராவின்சஸாக பிரித்து அதுக்கு இருக்கிற ஆளுநர்கள் நாயக்கர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவங்க என்ன பண்றாங்க, அதையும் பிரிச்சு பாளையங்களா பிரிக்கிறாங்க சரிங்களா. பாளையங்களா பிரிக்கிறாங்க, இவருடைய ஐடியாவே தான், அரியநாத முதலியாருடைய ஐடியாவே என்னன்னா இந்த பாளையங்களா பிரிப்பது. தே இன்ட்ரடியூஸ்ட் சரிங்களா, தே இன்ட்ரடியூஸ்ட் தி பாளையக்கார சிஸ்டம். பாளையக்கார சிஸ்டம்னா இவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய, இவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடங்கள் இருக்குது இல்லையா, அதை வந்து 72 பாளையங்களாக பிரிக்கிறாங்க. இதிலிருந்து வந்தவர்கள் தான் பூலித்தேவர் கட்டபொம்மன் அப்படின்ற இரண்டு தலைவர்கள் சரிங்களா. பூலித்தேவர்கள் இந்த சவுத்தில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவர்களுக்கெல்லாம் பாளையக்கார தலைவராக இருக்கிறாள். கட்டபொம்மன் வந்து அங்கே தெலுங்குலேருந்து வந்தவர், தெலுங்கு ஃபேமிலியிலேருந்து வந்தவர். அவர் வந்து என்னவா இருக்கிறாருன்னா அந்த ஏரியா அந்த நார்த் அந்த சைடு இருக்கிறதுக்கெல்லாம் அவர் வந்து பாளையக்காரர்கள் அவர் வந்து தலைவராக இருக்கிறார் சரிங்களா. பாஞ்சாலம்புரிச்சி இந்த மாதிரி ஏரியாவுக்கு சரிங்களா. ஸோ இப்படி இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாளையங்கள் இன்றளவும் வழங்கி வருகிறது சரிங்களா. மதுரையில் குறிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்திருக்குது சரிங்களா. ஏன்னா மதுரையில் தான் இவங்க இருந்திருக்காங்க இல்லையா. அதான் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஆரப்பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க, கோரிப்பாளையம் சரிங்களா, குயவர் பாளையம், இன்னும் மேற்குலையும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்டுப்பாளையம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி இந்த பாளையம் பாளையம் முடிகிறதுலாம் இவர்கள் வைத்த பேர் தான் இன்றளவும் என்னது அதற்கு வழங்கி வருகிறது பாளையங்களாக சரிங்களா. 72 பாளையங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க ரைட். அப்போ அடுத்து இம்போர்ட்டட் ஹார்சஸ் ஃப்ரம் அரப் அண்ட் ஈரான், இது ஒரு தடவை கேட்கப்பட்ட கேள்வி. விஜயநகர பேரரசர்கள் அரேபியாவிலிருந்து என்ன இறக்குமதி செய்தார்கள், ஹார்சஸ் இல்லை ஹார்சஸ் எங்கிருந்து அதிகமாக இறக்குமதி செய்தாங்கன்னா அரேபியா, அதுக்கடுத்து ஈரான் சரியா. அடுத்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் போர்ச்சுகீஸ் அண்ட் அரேபியன் ட்ரேடர்ஸ் சரிங்களா. இவர்கள் வந்து எப்பயுமே, ஏன்னா நான் முதல்ல சொல்லிருக்கேன், போர்ச்சுகீஸ் வந்து என்னது இவர்களுக்கும் அவர்களால் காரியமாக வேண்டியிருக்கு. அவர்கள் கொஞ்சம் சவுத்தில் கொஞ்சம் பெரிய இதாக இருக்கிறாங்க அப்போ விஜயநகரம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் என்னது ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கிறாங்க. ஃபைனலி ஹி வாஸ் டைட் இன் 1529 சரிங்களா. 1529 கிருஷ்ணதேவராயர் இறந்து விடுகிறார் சரியா. அவர் சாகும்போதே என்ன சொல்லிட்டு இருக்கிறார்னா, எனக்கு அடுத்து என்னுடைய தம்பியான அச்சுத தேவராயா அவர் தான் வரணும், அச்சுத தேவராயா தான் வரணும். அவர் வந்துடுறாரு, அச்சுத தேவராயா வந்துடுறாரு. இவரது பீரியட்ல தான் யார் வர்றாருன்னா நூனிஸ் அப்படின்றவர் வர்றாரு. நம்ம முதல்ல அவர் பீரியட்ல வந்திருக்காருன்னு சொல்லியிருப்போம், வரல. அவரை பத்தி எழுதியிருக்கிறாரு டொமிங்கோ பயஸ் வந்திருப்பார் சரியா. டொமிங்கோ பயஸ் அவரது காலத்தை சேர்ந்தவர், அவர் காலத்தில் வருபவர். நூனிஸ் அதுக்கப்புறம் வராரு, இவர் முடிஞ்ச அடுத்த வருஷம் இவர் வந்து வராரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவர் வராரு, 15 ஒரு 3 வருடங்கள் சரிங்களா இருப்பாரு. அப்போ நூனிஸ் வந்து கிருஷ்ணதேவராயரை பற்றியும் எழுதியிருப்பாருன்னு சொல்கிறோம் சரியா. அதை வந்து மறந்துடுங்க, அந்த இடத்துல வந்து நூனிஸை கூட அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இந்த இடத்துல இல்லை பக்கத்தில் அபவுட் கிருஷ்ணதேவராயா, ஹீ ரோட் அபவுட் கிருஷ்ணதேவராயா, பட் என்னன்னா பக்கத்தில் அச்சுத தேவராயா அவர் பீரியடில் தான் வந்திருக்கிறார் அப்படின்னு. 3 ஆண்டுகள் அச்சுத தேவராயா அவருடைய கோர்ட்லாம் என்னது சபை, அவரது அவை, அவரில் அதில் இருந்திருக்கிறாங்க. ஃபெர்னாண்டோ நூனிஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஏ போர்ச்சுகீஸ் சரியா, போர்ச்சுகீஸ்ன்னு எழுதிக்கோங்க சரியா. அடுத்து இவருக்கு அடுத்து வெங்கடா 1 அப்படின்றவர் 542 வராரு, அவரை கொலை செய்து விடுகிறார்கள். அதற்கடுத்து சதாசிவராயா, சதாசிவராயா வராரு. 1542 டு 1570 வரைக்கும் இருக்கிறாங்க. இவருக்கு ரெஜன்ட் ரூலரா ஒருத்தர் இருக்கிறாரு, அலியர் அமராயா. அலியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சன்னின்லான்னு அர்த்தம்.
அழியானாலே என்னது சன்னிங்களான் அர்த்தம் மருமகன் யாருக்கு மருமகன்னா கிருஷ்ணதேவராயருடைய மருமகனாக இருக்கிறார் இவர் சரியா இந்த சதாசிவராயர் யாருனா கிருஷ்ணதேவராயரும் அச்சுத தேவராயர் அந்த ரெண்டு பேரும் சகோதரர்கள் தானே இவர்களோடு பிறந்த ஒரு சகோதரி அவரது மகன் தான் யாரு இந்த சதாசிவராயா சரியா கிருஷ்ணதேவராயருடைய சகோதரி மகன் சரியா மருமகன் தான் அவரும் சரிங்களா அவரோட ரிஜென்ட் ரூலரா இவர் இவருடைய மகளை கலி திருமணம் செய்த அழிய ராமராயா சரியா சொல்றது புரியுதா மருமகன்னா ரெண்டு வித்தியாசம் இருக்கு சொல்றது புரியுதா ரெண்டு வித்தியாசம் இருக்கு தங்கச்சி பையன் அப்படின்றது ஒண்ணு அவன் தான் சதாசிவராயா சரியா பெண்ணின் மாப்பிள்ளை பெண்ணின் மாப்பிள்ளை அவரும் மருமகன் தான் சொல்றது புரியுதா கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அதனால அழிய ராமராயா வந்து ரெஜென்ட் ரூலரா வச்சிருக்கிறாங்க பட் அழிய ராமராயா தான் ரியல் ரூலராகவும் செயல்பட்டு இருக்கிறார் அது எங்க புரியுதுன்னா அது பாருங்க 542 570 சொல்லியிருக்கிறோம் இல்லையா அதே அழிய ராமராயா அதான் ராமராயான்னு சொல்லுவாங்க அழிய ராமராயானா மருமகன் அழியானா மருமகன் அர்த்தம் ராமராயான்றது அவருடைய பெயராக இருக்கிறது சரியா அப்ப அதே 542 வரைக்கும் இவருக்கும் அந்த இதை கொடுத்துருப்பாங்க என்னடா அது புரியலையே புரியல அதான் நான் சொல்றேன் புரியலன்னா ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல தான் இருந்திருக்காங்க ஹி வாஸ் அ ரெஜென்ட் ரூலர் டு யாரு சதாசிவராயா சோ அதை புரிஞ்சுக்கணும் அப்ப அதே டைத்துல இவர் வந்து நல்ல ஆட்சியை இவர் தான் வச்சிருக்கிறார் சரியா அப்ப 565 இவருடைய எண்டு எங்க பாருங்க 565 பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா அப்படின்னு சொல்லுவோம் தலைக்கோட்டை போர் சரிங்களா இது போன குரூப் ஒன் கொஸ்டின் பேட்டில் ஆஃப் 1565 நடந்த போர் இது சாரி பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு நடைபெற்றது போன குரூப் ஒன் கொஸ்டின் எடுத்து பாருங்க சரியா குரூப் ஒன் கொஸ்டின் எடுத்து பாருங்க அதுல இருக்கும் சரியா 1565 கேட்கப்பட்ட கேள்வி சரியா அப்ப பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா அதை இன்னொரு பேர் என்ன சொல்றோம்னா அந்த இடத்தினுடைய பேர் ரெண்டு இடங்களுக்கு நடுவில் தான் நடக்குது ராட்சசி தங்கடி அதான் ராட்சச தங்கடி அப்படின்னு அந்த போரை மென்ஷன் பண்றாங்க அந்த இடத்தினுடைய பேர் போர் நடக்கக்கூடிய இடத்தினுடைய பேர் என்னன்னா ராட்சசி தங்கடி அப்படின்றது அதை தலைக்கோட்டை போர்னு சொல்றாங்க தலிக்கோட்டா அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும் சரியா இது விஜயநகருக்கும் தக்கான சுல்தான்கள் தக்கான சுல்தான் முன்னாடியே நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன் என்னன்னா பாமணி சுல்தான்கள் இவர்களுக்கு முன்பாகவே சிதைவடைந்து எது துளுவ வரம்பு வந்துட்டு இருக்கும் போதே இவர்கள் சிதைவடைந்து 4-5 சுல்தான்களாக இவர்கள் வந்து இருந்துருவாங்க சரியா அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாமணி சுல்தான்கள் தக்கான சுல்தான்களா மாறிடுறாங்களா அவர்கள் அழைக்கப்படுறாங்க ஏன்னா அஞ்சா பிரிஞ்சுட்டாங்க பாமணின்னு ஒன்னா இருந்தது அஞ்சா பிரிஞ்சிருச்சு சரியா பிடார் பிரார் கோல்கொண்டா அகமது நகர் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சா பிரிஞ்சிருது அப்ப இந்த அஞ்சு சுல்தானும் ஒன்றிணைகிறாங்க யாரை வெற்றி கொள்வதற்கு தங்களுடைய பிரதான எதிரியான விஜயநகரை ஆனா அவன் சும்மா தான் இருப்பான் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ராமராயர் இருக்காரு பாத்தீங்களா இவர் சும்மா இல்லாம இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாரு சொல்றது புரியுதா அவங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி ஒருத்தரோட நட்புறவு மாதிரி இருக்கிறது அப்புறம் அவனுக்கு இன்னொருத்தனுக்கு சண்டையை முட்டி விடுறது இவங்களுக்குள்ளேயே இந்த பாமினி தக்கானிய சுல்தான்களா மாறிட்டாங்கல்ல இவங்களுக்குள்ளேயே சண்டை போடுறது ஏன்னா தனித்தனி அரசியலா மாறிடுச்சுல அந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பாப்புல சரியா அப்ப அவர்கள் என்ன பண்ணுவாங்க இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போரை எடுப்பாங்க அஞ்சு பேரும் யுனைட் ஆயிடுறாங்க இவர் கன்ஃபியூஸ் பண்ணாலும் என்னது யுனைடட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் ராமராயன் 1565 1565 அவரை கொண்டுறாங்க அந்த போர்ல அப்ப சதாசிவராயா தான் இப்ப ரூலரா இருக்கிறாரு இவர் ரெஜென்ட் ரூலரா இருக்கிறாரு இவர் இறந்த பின்பு சதாசிவராயா எஸ்கேப் டு பெனுகொண்டா அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஓடி போயிடுறாரு சதாசிவராயா சரியா அப்புறம் விஜயநகர கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க இருந்த இடமே தெரியாத அளவுக்கு விஜயநகர அந்த நகரம் அழிக்கப்படுகிறது சரியா கொலாப்ஸ் பண்றாங்க ரொம்ப ரொம்ப மோசமா அதை வந்து என்ன பண்றாங்க உறுதியாம அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பண்றாங்க நாயக்ஸ் இதுதான்டா சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நாயக்கர்கள்லாம் இருக்காங்கல்ல இவன் இங்கே இருந்த இங்கே இருக்கிறாங்க இல்லையா நாயக்கர்கள் மதுரையில் இருக்கிறாங்க எல்லா இடத்துல இருக்கிறாங்க இல்லையா இவர்கள் ஆண்டு கொண்டு இருப்பார்கள் இவர்களுக்கு கீழே இவர்களுக்கு கப்பம் கட்டணும் அப்போ என்ன இதுதான்டா சமயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க மதுரை தஞ்சாவூர் செஞ்சி வேலூர் நாயக்கர்கள் எல்லாமே சுதந்திரமா சுதந்திர அரசுகள் என்று தங்களை தானே அறிவித்துக் கொள்கிறார்கள் சொல்றது புரியுதா அனௌன்ஸ் தேர் ஃப்ரீடம் அதுக்கு அடுத்து வரக்கூடியதா இந்த அரவீடு டைனாசிட்டி இதெல்லாம் முடிஞ்சு திருமல தேவராயர் ஹி வாஸ் தி பிரதர் ஆஃப் ராமராயா அழிய ராமராயா இருக்கார்ல இறந்து போனார்ல அவருடைய பிரதர் தான் யாரு திருமல தேவராயா இவரும்
கிருஷ்ண தேவராயருடைய மருமகன் தான் சரியா ரைட் அவர் ஆரம்பிக்கிறாரு அப்புறம் அவருடைய சன் சரியா ஸ்ரீரங்காவன் அப்படின்றவர் வர்றாரு அப்புறம் அவருடைய பிரதர் இவருக்கு மகன் தான் வெங்கடா டூ வர்றாங்க அதுக்கப்புறம் சில கிங்ஸ் வராங்க இதை பத்தி அவ்வளவா நமக்கு தேவையில்லை சரியா அப்ப பாருங்க தே ரூல்ட் வித்தவுட் எ கேபிட்டல் கேபிட்டலே இல்ல தலைநகரே இல்லாம அப்படியே ஒரு என்ன சொல்றது ஒரு ஆசிலேட்டிங்காவே இந்த ஊரை ஆண்டுகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க சரியா ஃபைட்ஸ் பிட்வீன் இதுதான் ரொம்ப முக்கியம் ஃபைட்ஸ் பிட்வீன் லாயலிஸ்ட்ஸ் அண்ட் அப்போசர்ஸ் ஸோ இவர்கள் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு துளுவா அளவீடுன்னு ஒரு மரபு ஆரம்பிச்சு அது ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு 1672 வரைக்கும் அப்படியே இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் ஓட்டிடுவாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா 1601 ஒரு பேட்டில் நடக்குது நியர் உத்திரமேரூர் சரியா அந்த போர் யாருக்கும் யாருக்கும்னா இவர்களுக்கு சப்போர்ட் செய்யறவங்க அப்போஸ் பண்றவங்க அப்போஸ் பண்றதெல்லாம் யாரு சுதந்திர அரசுகள் ஆயிட்டாங்கல்ல அவங்களாம் அப்போஸ் பண்றது இதுல சப்போர்டர்ஸ் அப்படின்னா லாயலிஸ்ட் விசுவாசி சரிங்களா அப்போசர்ஸ் இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசியா எச்சவ நாயக் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு எச்சவ நாயக்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து பெரும்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க எச்சவ நாயக்கர் அவர் வந்து என்னது விசுவாசியா இருக்கிறாரு யாருக்கு இந்த அரவீடு டைனாஸ்டிக் விசுவாசியா இருக்கிறாரு இந்த நாயக் ஆஃப் வேலூர் நாயக்கு சப்போர்டட் பை தஞ்சாவூர் மதுரை அண்ட் செஞ்சி நாயக்ஸ் இவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு போரை நடத்துறாங்க சரியா அதை பத்தின நமக்கு தகவல்கள் இல்லை அது என்னாச்சு சரியா ஸோ இப்படிதான் இது முடிஞ்சிருது அவ்வளவுதான் அரவீடு டைனாஸ்டி 1672 டோட்டலி டெமாலிஷ் ஆகுது சரியா அதுக்கடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சரிங்களா கிங் வந்து சுப்ரீம் கமாண்டர்னு சொல்றான் கிங் தான் அது சுப்ரீம் கமாண்டர் மகா பிரதானி மகா நாயக்கச்சாரியா அப்படின்றது சீஃப் மினிஸ்டர்னு சொல்றாங்க மகா தாரணி மகா பிரதானி அல்லது மகா பிரதானினா பிரதானினாலே மினிஸ்டர் மகானா சீஃப் மினிஸ்டர் அல்லது மகாநாயக்சாரியா அது பழைய புக்கில் மகாநாயக்சாரியான்னு இருக்கும் சரியா சிஎம் தலவாய் அப்படின்னாலே என்ன தெரியும் கமாண்டர் அப்படின்னு தெரியும் தளபதி அப்படின்னு சொல்ற தலவாய் சரியா இந்த வாசல் அப்படின்றது வாசல்னா என்னது வாசல்ல காவலர்கள் இருப்பாங்கல்ல அதான் காட் ஆஃப் பேலஸ் பேலஸினுடைய வாச வாயிற் காவலர்கள் அவர்களை வாசல்னே சொல்றான் வாசல் பேர் சரியா ராயசம் அப்படின்றவரு செக்ரட்டரி ராயசம்னா ரகசியம்னு வச்சுக்கோங்க செக்ரட்டரிக்கு தான் எல்லா ரகசியமும் தெரியும் சரியா அதான் சீக்ரட்டரி செக்ரட்டரி அப்படின்றது சீக்ரெட் அப்படின்னு வச்சுக்கிறாங்க சரியா அக்கௌண்டன்ட் ரெண்டுமே வேலை பார்க்கிறாரு இந்த அடைப்பம் அப்படின்றவங்க அட்டண்டன்ட் சரிங்களா அட்டண்டன்ட்னா என்னது மன்னர் என்ன சொன்னாலும் உடனே கேட்கணும் அட்டண்டன்ஸ் இந்த இதில் ஹாஸ்பிட்டலாக பேஷண்ட் இருப்பாங்க கூட அட்டண்டன்ட் யாருங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நம்ம கூட இருப்போம் இல்லையா நம்ம தான் அட்டண்டன்ட் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செய்கிறோம் அதான் அது போல சரிங்களா அடுத்து காரியகர்த்தா அப்படின்றது எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்ட்ஸ் சரிங்களா எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்ட்ஸ்னா என்னது செயல் வீரர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன சொன்னாலும் செய்யறது சரிங்களா அடுத்து இவர்கள் பாருங்க பிராவின்சஸ் எப்படி பிரிஞ்சிருக்கா ராஜ்யம் சரிங்களா பிராவின்சஸ்னா என்னது மாகாணங்கள் அதான் ராஜ்யம் அரசு ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது சரியா அடுத்து ராஜ்யங்கள் நாடுகளாகவும் அதான் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றது நாடுகள் ஸ்தலாக்கள் ஸ்தலங்களாகவும் ஸ்தலங்கள் தான் தாலுக்குன்னு சொல்றோம் அதுக்கடுத்து கம்பனங்கள் கம்பனம் அப்படின்றதும் கிராமம் அப்படின்றதும் ஒண்ணுதான் அதான் வில்லேஜ்னு சொல்றது சரிங்களா அதான் வில்லேஜ்னு சொல்றது சரியா அதான் வில்லேஜ்னு சொல்றது சரிங்களா அடுத்து நாயக் சிஸ்டம் மிலிட்ரி லீடர் ஆர் சிம்பிளி சோல்ஜர்னு சொல்லுவாங்க நாயக்கு முறை நாயக்கில் இருக்கக்கூடிய அந்த முறைகளில் இருக்கக்கூடியவர்களை அவர்களை வந்து மிலிட்ரி லீடர் அல்லது சோல்ஜர்னு கூட எடுத்துக்கலாம் சரியா இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா யார் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா காகத்திய அரசர்கள் காகத்திய கிங்டம்னு ஒன்று இருந்திருக்குது சரிங்களா 13ஆம் நூற்றாண்டுல சரிங்களா வாராங்கால் அப்படின்ற ஏரியால வாழ்ந்த காகத்திய அரசு சரிங்களா இருந்த காகத்திய அரசு அது 13ஆம் நூற்றாண்டுல இதை வந்து என்ன பண்றாங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ரைட் அடுத்து தமிழ் தமிழ்ல வந்து இவர்கள் வாங்கக்கூடிய அந்த வரியில் இருந்து தமிழ்ல வந்து நாய கட்டணம் தமிழ்ல வந்து இவங்க பெறக்கூடிய வரிகள் வந்து நாய கட்டணம் கன்னடத்துல நாயக் தானம் சரிங்களா நாயக் தானம் அப்படின்னு வச்சுக்கலாம் தெலுங்குல நாயன் கரமு அப்படின்ற அந்த வார்த்தைகளை சொல்லி இவர்கள் அந்த வரிகளை பெறாங்க எக்ஸ்ட்ரா ரெவன்யூ பே பண்றாங்க எப்ப மக்கள் பே பண்றாங்க அப்படின்னா மக்கள் இருந்து வாங்கி இவர்கள் பே பண்றது மகாநவமி திருவிழா அப்ப எக்ஸ்ட்ரா ரெவன்யூ பே பண்றாங்க பை நாயக்ஸ் எங்கன்னா இங்கதான் உங்களுக்கு தான்
சரிங்களா அது மக்கள் இருந்து வாங்கிடுவாங்க நூனிஸ் இத சொல்லி இருக்காரு நூனிஸ் ஸ்டேட்மென்ட்ல இது இருந்திருக்குது அடுத்து ராயவ ராயவ சகமு அப்படிங்கற தெலுங்கு புத்தகத்தலயும் இத பத்தி கொடுத்திருக்காங்க ராயவ கச்சமு ராயவ சகமு அப்படின்னு வரும் சரிங்களா ராயவ சகமு அப்படின்னு வரும் அந்த புத்தகத்தலயும் இத பத்தி பேசப்பட்டிருக்குது நூனிஸும் இத பத்தி சொல்லி இருக்காரு மகாநவமி ஃபெஸ்டிவல் அப்ப நடந்திருக்குது அப்ப எக்ஸ்ட்ரா ரெவன்யூ வந்து நாயக்கர்கள் பே பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க ரைட் நாயக்கர்கள் யாரு அவர்கள் ரெண்டு பேரா இருந்திருக்காங்க கன்னடர்கள் தெலுங்குக்காரர்களா இருந்திருக்காங்க நாயக்கர்கள் யாரு அப்படின்னா தமிழர்கள் அல்ல கன்னடர்கள் அல்லது தெலுங்குக்காரர்கள் இவர்களாத்தான் நாயக்கர்கள் இருந்திருக்காங்க இதையும் பாத்தீங்கன்னா அதுல உள்ள கேஸ்ட்ஸ் என்னென்ன கேஸ்ட் எல்லாம் உள்ள வந்திருக்குன்னா பாஸ்டரல் அண்ட் ஃபாரஸ்ட் கேஸ்ட் அது என்னன்னா யாதவர்கள் அண்ட் பில்லமா பில்லமா பில்லமான்னு சொல்றாங்க சரியா யாதவா அண்ட் பில்லமா பீசன் ஃபேமிலிஸ் அதாவது விவசாயிகள் பாஸ்டரல் அண்ட் ஃபாரஸ்ட்னா காடுகள்லையும் காடுகள்லையும் அதே போல என்னது மேய்ச்சல் தொழிலையும் ஈடுபடுறவங்க தான் இந்த யாதவர்கள் அண்ட் பில்லமா பீசன் ஃபேமிலிஸ்னா ரெட்டியாஸ் ரெட்டிஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் என்னது பீசன் ஃபேமிலிஸ் அவங்களும் இருந்திருக்காங்க என்னவா நாயக்ஸா மெர்ச்சன்ஸ் அப்படின்றது பலிஜா குரூப் பலிஜா அப்படின்றவங்களும் என்னவா இருந்திருக்காங்க இதா இருந்திருக்காங்க நாயக்ஸா இருந்திருக்காங்க சரி அடுத்து தி கமர்ஷியல் சென்டர்ஸ் அப்படி நம்ம சொல்றது வந்து மார்க்கெட்ஸ் பேட்டைன்னு அழைக்கப்படுது கமர்ஷியல் சென்டர்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் வந்து என்ன அழைக்கப்படுது பேட்டைன்னு அழைக்கப்படுகிறது அந்த காலத்துல அடுத்து இவருடைய காயின்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோல்டு காயின்ஸ் வராகன் என்று சொல்றாங்க கோல்டு காயின்ஸ வராகன் சொல்றாங்க ஆங்கிலத்துல அத பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க பகோடால பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல அந்த காயின்ஸ்க்கு பின்னாடி தே பிரிண்ட் அவுட் தி இமேஜஸ் ஆஃப் காட் கிங் அனிமல்ஸ் அதுலயும் எஸ்பெஷலி அனிமலா இருக்கக்கூடிய ஒரு ஒரு அனிமல் எதுனா பேர்டு ஒரு பேர்டுடைய படம் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது அதான் கண்ட பெருண்டா அப்படின்ற ஒரு பறவையினுடைய ஒரு இமேஜை பதிச்சிருக்கிறாங்க இந்த இமேஜ் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பறவையினுடைய இமேஜா நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது அதனுடைய தலை வந்து இரு தலைகள் இருப்பதாகவும் மயில் போன்ற தோகையை கொண்டிருக்கவும் உடலமைப்பு கழுகு போன்றதாகவும் இருக்குது சரிங்களா அது கண்ட பெருண்டான்னு சொல்றாங்க இதை கன்சிடர் என்னன்னா இட்ஸ் அன் இமேஜ் இட்ஸ் அன் அவதார் ஆஃப் லார்டு விஷ்ணு விஷ்ணுவின் அவதாரமாக அதை போற்றுகிறார்கள் போற்றியிருக்கிறார்கள் சரியா இது இன்னைக்கு எப்படி இருக்குன்னா இன்னைக்கு நீங்க இதை பார்க்கணும் அப்படின்னா கர்நாடக ஸ்டேட் எம்பலத்துல இருக்கு கர்நாடகனுடைய கர்நாடக அரசினுடைய அரசு முத்திரையில் நடுவுல இருக்கும் ரெண்டு தலை அப்படி இருக்கும் வெள்ளையா கொடுத்துருப்பாங்க நடுவுல அப்படி ரெண்டு தலை மாதிரி போயிருக்கும் அந்த இது இருக்கும் தோகை இப்படி இருக்கும் மயில் போன்ற தோகை இருக்கும் சரியா நீங்க பாக்குறதுனா கர்நாடக ஸ்டேட் எம்பலம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சரியா அதே கொடுத்துருப்பாங்க கண்ட பெருண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட பெருண்டா இதுக்கு போயிடும் சரிங்களா விஜயநகர பேரரசுக்கு போயிடும் சரியா சொல்ல முடியுது ரெண்டு ரெண்டு ரெண்டே ரெண்டு இது மட்டும் நம்ம பார்க்கணும் இது இவங்க நடந்துட்டு இருக்கும் போதே லோக்கல் சீப்டன்ஸ் யார் இருந்தாங்க அது போக இன்னொரு ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியது சோசியல் சோசியல் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மட்டும் பார்க்கணும் இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ ஸ்கிரீன்ஷாட் போட்டுருக்கேன் ஸோ அப்போ ஃபைனலாக அவங்க கிருஷ்ணதேவராயர் அதாவது இவங்களுடைய விஜயநகர பேரரசனுடைய சோசியல் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும் உமன் ஆர் இன் ஹை பொசிஷன் உமன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள வந்து ஒரு 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 தேரிய நிலையில் ஒரு மிகப்பெரிய நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சொல்ல முடியும் உமன்ஸ் நல்ல நிலையில் இருக்காங்கன்னா தே ஆர் ஆக்டிவ் இன் பாலிடிக்ஸ் தே ரோட் லிட்ரரி ஒர்க்ஸ் சரிங்களா லிட்ரரி ஒர்க்ஸ் நல்லா எழுதுறாங்க பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உமன் ஆர் ஹை ஹை பொசிஷன் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம் பொலிட்டிக்கலி நிறைய மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க ஏன் செல்வி ஜெயலலிதா அவர்களே என்னது அவளத்தின் பெண் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அப்படிலாம் அந்த டைமிங்லாம் நான் சொல்லும்போது அதே மாதிரி நிறைய ஐடி ஃபீல்டில் இப்போ பெண்கள் வேலை பார்க்குறாங்க நிறைய ஃபீல்டு ஐடி ஃபீல்டில் நிறைய ஃபீல்டில் வந்து பெண்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் கார் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது பெண்களுடைய நிலை கொஞ்சம் முன்னேறிய நிலையைத்தான் நம்ம பார்க்க முடியுது சரியா எப்படி நம்ம என்ன சார் முன்னேறிட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது நம்மதுலே இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் படித்து இன்றைக்கி குரூப் டூ குரூப் ஒன் அப்படின்ற ஆஃபீஸர்ஸாக போயிட்டுருக்காங்க குரூப் ஃபோர் அப்படின்னு போயிட்டுருக்குறாங்க இல்லையா அப்போ அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா முன்னாடி இருந்ததுக்கெல்லாம் இப்போ யோசிச்சு பாருங்க அதை வந்து எப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கிறோம் அந்த காலத்தில் வந்து பெண்ணை பூட்டி வச்சுருப்பாங்க அப்படிலாம் நம்ம பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்க தே ஆர் ஆக்டிவ் இன் பாலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கலாகவும் லிட்ரரி லைஃப்லேயும் தே ஆர் ஆக்டிவ் சரியா ரைட் அதே போல் ஆனால் சில கொடுமைகளும் நடந்திருக்குது சைல்டு மேரேஜ் நடந்திருக்குது பாலிகாமி இருந்திருக்குது பாலிகாமினா என்னது பலதார முறை ஒரு ஒரு ஆண்மகன் பல பெண்களை வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த மரபு இருந்திருக்குது சிறு வயது திருமணம் இருந்திருக்குது
டௌரி வாங்கியிருக்கிறாங்க சரிங்களா, டௌரி அதாவது வரதட்சணை வாங்கப்படுது, இன்றளவும் அது இருக்கு சரிங்களா. அந்த கொடுமை என்னைக்குதான் ஒழியுமோ, அதாவது வேணான்னு சொன்னா கூட என்னது பெண் வீட்டார் வந்து விடுவதில்லை, வாங்கிங்க அவங்களாம் செய்யறது, அவங்களாம் செய்யறத செய்யறாங்க. என்னன்னா அது வந்து தனக்கு ஏற்பட்ட இழுக்காக அவர்கள் கருதுகிறார்கள். என்ன செய்வது சரியா? ரைட். அடுத்து சதி, காஸ்ட் சிஸ்டம், இதெல்லாமே இருந்திருக்கிறது. ப்ரிவிலண்ட், பரவலாக இருந்தது. ப்ரிவிலண்ட்னா இருந்தது, பரவலாக பரவலாக இருந்தது அப்படின்னு சொல்றோம். சதி இருந்திருக்குது, காஸ்ட் சிஸ்டம் சரிங்களா அதுவும் இருந்திருக்குது. அடுத்து ஸ்லேவரி ஆல்சோ ப்ரிவிலண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லேவரி இருந்திருக்குது, அடிமை முறை இருந்திருக்குது. அப்புறம் இவங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து மெயின் சோர்ஸ் லேண்ட் ரெவன்யூ தான் சரிங்களா. ஆபீசர்ஸ் வந்து இந்த ரெவன்யூ கலெக்ட் பண்ணும்போது ஹார்ஷா நடந்துகிட்டதா சொல்றாங்க. ரொம்ப ஹார்ஷா இருப்பாங்களா ஆபீசர்ஸ் டாக்ஸ் கலெக்ஷன் அப்ப. ஸோ அதனால பீப்புள் ரைஸ் இன் ரிவால்ட், பீப்புள் வந்து என்னது ரிவால்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால பீப்புள் ரைஸ் இன் ரிவால்ட் இன் 1430 என்ன நடந்திருக்குன்னா, சென்ட்ரல் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, மத்திய தமிழ்நாடு தமிழகத்துல இந்த பிரச்சனை நடந்திருக்குது. என்ன பண்ணிருக்கிறாங்க, கிளர்ச்சி நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஃபாரின் டிராவலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இபன் பட்டூட்டா சரிங்களா, அபவுட் ஹரிஹரா, அவர் காலத்துல வந்தவரா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா அவர் அவர் வந்து இபன் பட்டூட்டா அப்படின்றவர் மொராக்கோ நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஹரிஹரா ஒன்னை பற்றி எழுதியிருக்கிறார், முகலாம் ஹரிஹரர் பற்றி எழுதியிருக்கிறார். ரைட். அடுத்து நிக்கோலோ டி கோண்டி த்ரீ, இட்டாலிய பயணி, வெனிஸ் இட்டாலி, அவர் தேவராயா, முதலாம் தேவராயர் காலத்தில் வந்திருக்காரு. அதே போல நிக்கிட்டின் அப்படின்றவர், ரஷ்யாவிலிருந்து வந்த நிக்கிட்டினும் அவர் காலத்தை சேர்ந்தவர், தேவராயா ஒன் காலத்துல வந்திருக்கிறார். அடுத்து அப்துல் ரசாக் தெரியும், பாரசீக பயணி, இரண்டாம் தேவராயர் காலத்துல வந்தவர் சரியா. அடுத்து பர்போசா டொமிங்கோ பயஸ், இந்த இருவருமே போர்ச்சுகீசியர்கள். பர்போசா அப்படின்றவர் போர்ச்சுகீசியர், டொமிங்கோ பயஸ் யாரு, கிருஷ்ண தேவராயரை முழு நிறைவான அரசர், தி வாஸ் எ பெர்ஃபெக்ட் கிங் அப்படின்னு அழைத்தவர் அவர் தான் சரியா. கிருஷ்ணதேவராயர் காலத்துல வந்திருக்கிறாங்க. இந்த ஃபெரோனோ நூனிஸ் அவர்கள் கிருஷ்ணதேவராயரை பத்தி எழுதியிருப்பாரே தவிர்த்து கிருஷ்ணதேவராயர் காலத்துல வந்திருக்க மாட்டார். அவரும் போர்ச்சுகீசியர், அவர் அச்சுதராயா, கிருஷ்ணதேவராயருடைய தம்பி, அவர் காலத்துல வந்திருப்பார், பிரதர் அவர் காலத்துல வந்திருப்பார் சரியா. அடுத்து இவர்கள் காலத்திலே இருந்த சிறிய அரசுகள், அதுல குறிப்பா ராமநாதபுரம், புதுக்கோட்டை அரசுகள் சொல்லுவாங்க சரியா. இப்ப இந்த ராமநாதபுரம் அரசு அப்படின்றது எப்படி வந்திருக்குது அப்படின்னா, 17ஆம் நூற்றாண்டுல சரிங்களா, யாரால் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த 1674 அந்த டைமிங் சைட் தான் சரிங்களா. அதே மாதிரி இது 1672 முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது சார் அப்படின்னு நீங்க சொல்லலையே, அதுதான் மராத்தியர்கள். தமிழகத்துல மராத்தியர்கள் வந்திருப்பாங்க இல்லையா, தெரியும் இல்லையா, சொல்றது புரியுதா? 1674 இருந்து மராத்தியர்கள் எடுத்துருவாங்க நாயக்கர்களுக்கு பிறகு. சொல்றது புரியுதா, சொல்றது புரியுதா? அடுத்து பாருங்க, ராமநாதபுரம் 17ஆம் நூற்றாண்டு, மதுரை நாயக் கிருஷ்ணப்பா, மதுரையில் நாயக்கராக இருக்கக்கூடிய கிருஷ்ணப்பா, அந்த தருணத்துல கிருஷ்ணப்பான்னு ஒருத்தர் இருக்கிறார் சரியா, அவர் தான் இந்த ராம்நாடு அரசை தோன்றிருக்கிறார், கிங்டம் ஆஃப் ராம்நாடு அப்படின்றத அவர் தான் பண்ணியிருக்காரு. இவர்கள்லாம் யாரு, ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய கிங்டம்ல இருக்கக்கூடிய இன்ஹாபிட்டன்ஸ் யாரு அப்படின்னா, தே சர்வ்ட் அண்டர் பாண்டியாஸ், சோலாஸ் அண்ட் விஜயநகர், இவர்களுக்கெல்லாம் சோல்ஜர்ஸா பணிபுரிந்தாங்க இல்லையா, அவர்கள் தான் அந்த அரசை நடத்துக்கிறார்கள் சரியா. அப்படித்தான் கொடுத்துருக்குறாங்க. லிட்டில் கிங்டம்ன்றது அப்படிதான், எனக்கு கீழே நீ இருந்த சரி, நீ தளபதியா இருந்த உனக்கு இந்த அரசு போ, நீ நீ இது பண்ணிக்கோ, எனக்கு நீ கப்ப கட்டணும், எனக்கு கீழே நீ இருக்கணும் அப்படின்றது தான், வேற ஒன்றும் இல்லை. அதே போல நாயக் நாயக் ஆர்மியிலையும் என்ன பண்ணிருக்கிறாங்க, பணிபுரிந்திருக்கிறாங்க. நாயக்கர்களுக்கு கீழே அவர்கள் ஆர்மியிலையும் பணிபுரிந்திருக்கிறாங்க சரிங்களா. ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் டெம்பிள்ஸ், இவர்களுக்கு வந்து என்னன்னா, இவர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெம்பிள்ஸ் அண்ட் வில்லேஜஸ், இது எல்லாத்தையுமே காக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இவங்க இருக்கிறாங்க, இவங்க கிங்டம் சரிங்களா, அந்த இடத்துக்குள்ள சரிங்களா. அதே போல ராமேஸ்வரம் கோயில் இருக்கு இல்லையா, அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தனா, உடையான் சேதுபதி அப்படின்றவர் கையில, அவர் கையில தான் இருந்துச்சு. உடையான் சேதுபதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லார்ட் ஆஃப் பிரிட்ஜ் அப்படின்னு அர்த்தம். இது யார், எதுக்கான பிரிட்ஜ்னா, ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கைக்கான அந்த சொல்லுவாங்க இல்லையா பாலம் சரிங்களா, ராமர் பாலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் தான் அந்த இருண்டுக்குமான அந்த பாலத்திற்கான, ராமர் பாலம் இல்லை, ரெண்டுக்கும் ஒரு பாலமா இருக்கக்கூடியவர் இவர் தான், இவர் தான் அதற்கான அரசன். ஏன்னா அதை தாண்ட முடியாது யாருனாலையும் சரிங்களா, அது அதுக்காண்டி தான் அவர் இவர் வந்து உடையான் சேதுபதினு அழைக்கிறாங்க. சேதுபதி அப்படின்னாலே அதுதான், அந்த என்ன சொல்றது, சேது அப்படின்னாலே அது அந்த கடலில் உள்ள பாலத்தினுடைய உடையான் சரிங்களா, அது அவர்கள் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ராமேஸ்வரம் அண்ட் ஸ்ரீலங்கா சரிங்களா. அடுத்து புதுக்கோட்டை, புதுக்கோட்டை அப்படின்றது இட்ஸ் அ ஸ்மால் கிங்டம் பிட்வீன் மதுரை அண்ட் தஞ்சாவூர் நாயக்ஸ்.
மதுரை மற்றும் தஞ்சாவூர் நாயக்கர்களே, போற வழியில இருக்கல புதுக்கோட்டை, நீங்க மதுரையிலிருந்து திருச்சி போறீங்க இல்லையா, திருச்சி தஞ்சை சரிங்களா, தஞ்சாவூர் போறீங்க இல்லையா, இந்த இடையில தானே இந்த புதுக்கோட்டை அப்படின்றது அமைந்திருக்கிறது. இது எப்பயுமே இடைபடு அரசாவே இருக்குது, ரெண்டுக்கும் இடையில இருக்குது. அதே போலதான் இதற்கு முன்பாக சோழாஸ் தஞ்சை திருச்சி இதெல்லாம் சோழர்கள்ட்ட இருக்கும், பாண்டியர்கள் மதுரை அரசிருப்பாங்க, இதுக்கு இடையில நிக்கிற அரசா இருக்குது, புதுக்கோட்டை அரசா நடுவுல நிக்குது சரியா. அதே போலதான் இருக்கு. இதுல ஆளக்கூடியவர்கள் எல்லாம் தொண்டைமான் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர்கள் யாருன்னா ராஜா சேதுபதி, இவர் கீழே வேலை பார்த்திருக்கிறாங்க, மதுரை மற்றும் தஞ்சாவூர் நாயக்கர்களையும் வேலை பார்த்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு கட்டத்துல இருக்கும், நீங்க படிச்சுக்கோங்க சரியா. அவ்வளவுதான், முடிஞ்சு இப்ப இதோட விஜயநகர் பேரரசு முடியுது சரிங்களா. சோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பாமினி சரிங்களா, பாமினி அண்ட் சவுத் இந்தியன் கிங்டம், அதோட அந்த யூனிட் 4 முடியும் சரிங்களா. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.